என்ன வண்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா டிவிஎஸ்ல ஜூபிட்டர். ஸோ இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட், ஒயரிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு மாதிரி பொல்ஜி ஆகிட்டுருக்குது. வெஹிக்கிள் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே நடுவில் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ இந்த கஸ்டமர் வந்து வண்டியை வந்து தள்ளிட்டு தான் வந்தார். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியை வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒயரிங் எல்லாமே நம்ம செக் பண்ணிட்டோம். ஸோ ஒயரிங் எல்லாம் சரியில்லை, கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ் வெஹிக்கிள் ஆகிடுச்சு. ஸோ ஒரு ஃபுல் ஒயரிங் கிட்ட மாற்றி இன்றைக்கே வண்டி கிடைக்குமா அப்படின்ற மாதிரி இந்த கஸ்டமர் நம்மக்கிட்ட வண்டியை தள்ளிட்டு வந்தார். ஸோ இந்த வண்டியை பண்ணி முடிச்சுட்டு என்ன இதுன்றது கண்டிப்பாக உங்கள் அப்டேட் பண்ணுறேன். இந்த வண்டி டிவிஎஸ் ஜூபிட்டர். இங்கே பாருங்கள், ஒரு ஒயரிங் கிட்ட மாற்றுறதுன்றது ஃபுல்லாக எல்லாமே ரிமூவ் பண்ணோம். ஃப்ரண்ட் ஷீல்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீட்டர் அந்த டூம் செட்டு வர ஐட்டமு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், ஒயரிங் கிட்ட எல்லாமே நம்ம இப்போ ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ இமீடியேட்டுங்க கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் இமீடியட்டாக என்ன ஏதுன்றதை கேட்டார். ஸோ இமீடியட்டாக ஒர்க் நம்ம பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்டுட்டு தான் கமிட்மெண்ட் வைஸ் தான் வண்டி எடுக்கிறோம். ஸோ இந்த வண்டியை முடிச்சுட்டு கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஒயரிங் கிட்ட எல்லாமே நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒயரிங் கிட்ட எல்லாமே வந்து பாருங்கள் ஃபுல் ஒயரிங் கிட்ட வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். வெஹிக்கிள் கீ போடுறோம் இப்போ பாருங்கள், செல்ஃபு பாருங்கள். ஸோ வெஹிக்கிள் வந்து ஸோ பர்ஃபெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒயரிங் கிட்ட ஃபுல்லாக எல்லா ஏ டு ஜெட்டுங்க. இந்த வண்டிக்கு வந்து ஒயரிங் கிட்ட இதுலேருந்து இது வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் மீட்டர்லேருந்து கம்ப்ளீட்டடாக ஒரே செட்டு வரும் உங்களுக்கு. ஸோ இந்த வெஹிக்கிள் நம்ம மாட்டி முடிச்சுட்டு ஃபைனல் அப்டேட் கொடுக்குறேன். எல்லாருக்கும் வணக்கம், எஸ்கே பைக்ஸ் குமார் பேசுகிறேன், தமிழ் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வண்டி பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிவிஎஸ்ல ஜூபிட்டர். ஸோ இந்த வெஹிக்கிள் என்ன கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறதுனா கஸ்டமர் வண்டியை வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட தள்ளிட்டு தான் எடுத்துகிட்டு வந்தார். என்னன்னு தெரியல சார், வண்டியில் ஓட்டிட்டு போயிட்டே இருந்தேன், திடீர்னு வந்து ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னார். சரி சார், ஓகே சார், எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னேன். வெஹிக்கிள் எடுத்துகிட்டு வந்தார். ஸோ எடுத்துகிட்டு வந்து செக் பண்ணி பார்த்ததில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஒயரிங் கிட்ட வந்து ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30,000 kilometers ஓடிருக்கு. இப்போ ஒரு கம்ப்ளீட் ஒயரிங் கிட்ட வந்து நம்ம மாற்றிட்டோம். ஸோ மாற்றினதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றத பாருங்கள். ஸோ வெஹிக்கிள் நீட்டாக ஸ்டார்ட் ஆகுது, அதே மாதிரி ஹாரன், ஸோ இண்டிகேட்டர், ரைட்டு, லெஃப்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒர்க்கை டைமிங் பார்த்துங்க. இன்றைக்கி காலையில் ஒரு 11 o'clock தான் இந்த வண்டியை ரிசீவ் பண்ணோம். ஸோ ஒரு கம்ப்ளீட்டடாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயரிங் கிட்டுங்க, ஒயரிங் கிட்டுன்ற சாதாரண விஷயம் இல்லை, எல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டடாக நம்ம கழட்டி மாற்றிருக்கோம். மெயின் டைமிங்க, எந்த வண்டியாக இருந்தாலும் கண்டிப்பாக எஸ்கே பைக்ஸை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுக்கிட்ட அந்த டைமிங் தாங்க, ஸ்பேர் இல்லை அது இல்லைன்னு எதுவுமே நம்ம சொல்கிறது கிடையாது. தேங்க்ஸ் டு ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ்.